வெல்கம் டு மாமு புவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது ரெசிபி என்ன தெரியுமா? ஸ்பிரிங் ஆனியன் வித் கேரட் பொரியல். ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமா ஆகிற இந்த ஸ்பிரிங் ஆனியன் கேரட் பொரியல் உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு? ஸ்பிரிங் ஆனியன் கேரட் பொரியலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்க போறோம். ஸ்பிரிங் ஆனியன் ஒரு கட்டு, இத சின்னதா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், ஃபைனா கட் பண்ணிக்கலாம். கேரட் துருவல் 1 கப், 3 கேரட் இந்த கேரட் துருவல், தேங்காய் துருவல் 1 சின்ன கப், கொத்தமல்லி கருவேப்பிலை, இது பூண்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 5-6 பல்லு, பச்சை மிளகாய் 2-3 கட் பண்ணி வச்சிருக்கேன், சீரகம், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ சீரகம் போட்டுடணும். இது ஓரளவுக்கு கோல்டன் கலர் வரணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சீரகம் போடுறதுனால நல்லா பசி எடுக்கும். சீரகம் பொரிஞ்சிருச்சு. பூண்டும் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ கேரட் துருவல போட்டுடணும். அதோட இந்த ஸ்பிரிங் ஆனியனும் போட்டுடணும். இந்த கேரட் ஸ்பிரிங் ஆனியனை ஓரளவுக்கு வதங்கிடணும். நல்லா வதங்கினதோட சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடணும். ஸ்மெல்லு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரொம்ப ஈஸி கூட இது. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரு 2-3 மினிட்ஸு சிம்லையே அப்படியே வச்சுருவோம். இந்த கேரட்டை ஸ்பிரிங் ஆனியனும் நல்லா வெந்துடும். இப்போ இத சிம்ல வச்சுட்டு 2-3 மினிட்ஸ் மூடி வைக்க போறோம். கேரட்டும் ஸ்பிரிங் ஆனியன் நல்லாவே வெந்துடும். நம்ம எப்படி இருக்கு பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கோம் இப்ப. வாவ், ரொம்பவே பிரமாதமா வெந்துருச்சுங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்க பாத்தீங்களா. தேங்காய் திருவல இதுல போட்டுடலாம். இதுல கொஞ்சமா நெய் போட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளவு பிரமாதமான ஸ்பிரிங் ஆனியன் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. எவ்வளவு ஸ்மெல், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இத கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலை பார்க்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரமாதமான ஸ்பிரிங் ஆனியன் வித் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்க்கலாமா? ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்மு புவா, எம்மி புவா, தேங்க்யூ.